காதல் கதை எபிசோட் 4. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெல் டைம் சேனல்லையும் ஷேட்ஸ் ஆஃப் காதல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் 3 குட்டி ரீகேப் போகலாம் வாங்க. ஆதியும் பாருவோம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு பார்வா ஆசிரமத்தில் திருப்பி கொண்டு போய் விட்டுறாரு. வீட்டில் ஆதி இந்த 10 முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அதில் அருண் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி அகிலா உடனே அருண்க்கும் ஐஸ்வர்யா கல்யாணம் வைக்கணும்னு சொன்னதா அருண் சொல்ல, அதுக்கு ஆதி எப்படி ஒத்துக்கிட்டாரு இந்தியாவுக்கு வர அப்படிங்கிறத வாங்க இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஹால் கான்வர்சேஷன் கண்டினியூஸ். அருண் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல எல்லோரும் டிஸ்பர்ஸ் ஆகுறாங்க. ஃப்ளாஷ்பேக் கம்ப்ளீட். அருண் ப்ரோ, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ கண்டிப்பாக வரணும் ப்ரோ. ஆதி ஐம் சாரி அருண், நான் இந்தியா வந்து 6 ஆகிடுச்சு, எனக்கு அங்கே வர விருப்பமே இல்லை, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. அருண் ப்ரோ, என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு போக போகிறேன், நீ இல்லாமல் எப்படி ப்ரோ? ஏற்கனவே உன்னோட மேரேஜ் நடக்காமல் எனக்கு மேரேஜ் பண்ணுறாங்களேன்ட்டு கில்ட்டியாக இருக்குது. ஆதி எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ ஐஸ்வர்யா லவ் பண்ணுற, ஸோ இதில் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, புரியுதா? ஹாப்பியாக மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாரு. அருண் ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது ஆதி டென்ஷன் ஆகிடுறாரு. ஆதி அருண், என்னை இரிட்டேட் பண்ணாத, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன், ஏதாவது திட்டிட போகிறேன். எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை எப்பவும் நான் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. அருண் இல்லை ப்ரோ. ஆதி இன்னஃப் அருண், எனக்கு டைம் ஆகுது, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஷாம் என்னடா அப்செட்டாக இருக்க? அருண் ஒன்றும் இல்லை ஷாம். ஷாம் போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அருண் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஷாம் அவ ஏன்டா இப்படி இருக்கான், அவங்க அம்மா மாதிரி இவனும் யார் பேச்சும் கேட்க மாட்டான் போல. அருணுக்கு கண் கலங்குது. ஷாம் அருண் என்னடா அழுகுற? அருண் இல்லை ஷாம், எல்லாரும் ஈகோ பார்க்குறாங்க, நம்ம என்னடா வெக்கேஷன் போகிற மாதிரி ப்ரோவை இயர்லி ஒன்ஸ் தான் பார்த்துட்டு வரோம், அவரும் நம்ம ஃபேமிலி தானே, நம்மளாம் ஒன்றா இருக்கோம், ஆனால் அவர் மட்டும் தனியாக அப்படின்னு அருண் ஃபீல் பண்ணுறார். ஓகே, சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். அ குயிக் ரீகேப் ஆஃப் ஆதிஸ் லைஃப். ஆதி 6th படிக்கும்போது ஹாஸ்டலில் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் 10th 12th நல்லா ஸ்கோர் பண்ணதுனால ஸ்காலர்ஷிப்பில் ஆஸ்திரேலியா படிக்கிறாரு. ஸோ இப்போ சீனியர் ப்ராஜெக்ட் லீடராக ஒர்க் பண்ணுறாரு. அகிலா கிட்டேருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவரோட சேலரியிலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. இப்போ அவரோட சேலரியிலேருந்து 3/4 சேரிட்டிக்கு கொடுத்துடுறாரு. சேவிங்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒருத்தர், ஆனால் சட்டுன்னு கோவம் வரும். அருண் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் மட்டும் தனியாக இருக்கார்ல அப்படின்னு ஃபீல் பண்ண ஷாம் சரி அருண் விடு, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாகிடும், இப்போ ரெஸ்டடு, குட் நைட் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஷாம் மைண்ட் பாய்ஸ், இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ஆதிக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கார். இன் ஆதிஸ் ஆஃபீஸ். ஆதி சீரியஸாக புது ப்ரொஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்பன்னு பார்த்து ஷாம் கால் பண்ணுறாரு. ஆதி ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணுறாரு. அகெயின் ஷாம் காலிங்னு திரும்பவும் காட்டவும் ஆதி மறுபடியும் கால் கட் பண்ணுறார். மறுபடியும் இதே நடக்க ஆதி டென்ஷனாக கால் அட்டன் பண்ணி பேசுகிறார். ஆதி கால் பண்ணுறப்போ கட் பண்ணால் பிஸியாக இருக்கிறானேன்னு சென்ஸு கூட இல்லையா, திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்க, அப்படி என்னடா தலை போகிற அவசரம்? ஷாம் ஏன் ஆதி, அப்போ நீ கால் அட்டம் பண்ணணும்னா யாருக்காவது தலை போயிருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க ஆதி டர்ன்ஸ் டு ஷாப் மோட். ஏன்னா ஷாம் ரொம்ப கால்மாக கம்போஸ்டாக பேசுகிறாரு.
ஷாம், உனக்கு எப்போதும் உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்ல. ஆதி, என்னடா சொல்கிற? ஷாம், உன்னை பற்றி தாண்டா சொல்கிறேன். நம்ம மேலே ஒருத்தர் அன்பு வைக்கிறாங்கன்னா அந்த அன்புக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள இக்னோர் பண்ணக்கூடாது. ஆதி, இப்போ நான் யாரை இக்னோர் பண்ணேன்னு சொல்கிறேன்? ஷாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண்கிட்ட பேசினியே, அது பேர் என்ன? ஆதி, லிசன் ஷாம், நான் என்னோடய ஸ்டாண்டை தான் சொன்னேன். நான் அங்கே வர்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஷாம், சரி சொல்லு ஆதி, அப்போ எதுக்கு தான் வருவ? ஆதி, என்னடா கேள்வி கேட்குற? இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? ஷாம், நீ ஒரு செல்ஃபிஷ் ஆதி. எப்போவும் நீ நினச்சது தான் நடக்கணும். உன்னை இக்னோர் பண்ணுறவங்கள பற்றியே யோசிக்கிற. உனக்காக அருண் அழுதான். அட்லீஸ்ட் எங்களுக்காக இங்கே வாயாண்டா. இனிமே ஏதாவது நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா இருக்கலாம். நான்லாம் அம்மா அப்பான்னு சொன்னதை விட ஆதின்னு தான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் உனக்கு எப்போவும் உன்னோட ஈகோ, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதானே முக்கியம். அன்புக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. நான் அருண் அழுது பார்த்ததே இல்லைடா. ஆனால் இப்போ உனக்காக அழுகிறான். போதும் ஆதி, நீ தனியாக இருந்தது. உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காகவாச்சும் வா. அப்புறம் உன்னோட இஷ்டம். இப்போ சொல்கிறேன், எங்கள் மேலே நிஜமாக பாசம் இருந்தால் வா, இல்லைனா அந்த ஆஸ்திரேலியாவே கட்டிக்கிட்டு அழு, பாய் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. ஆதி செம்ம ஷாக்கில் இருக்கார். ஏன்னா இது வரைக்கும் ஷாம் இந்த மாதிரி பேசினதே இல்லை. ஆஃப்டர் 3 days, ஆதி நிதானமாக யோசிச்சுட்டு சிஓ கேபினுக்கு போகிறாரு. சிஓ, எதுக்காக நீங்கள் இந்தியா போகணும்னு நினைக்கிறீங்க? இங்கே என்ன இஷ்யூஸ்? ஆதி, இங்கே எந்த இஷ்யூஸும் இல்லை, பட் இந்தியா இஸ் மை ஹோம் கண்ட்ரி. ஸோ நான் வேறு இங்கே வந்து 6 years ஆகிடுச்சு, அதான் அங்கேயே போயிடலாம்னு. சிஓ, இட்ஸ் ஓகே, அது உங்கள் டிசிஷன். உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற நம்ம பிரான்ச்லேயே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தா நாங்கள் இதை பற்றி யோசிப்போம். இதே டிசிக்னேஷன்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீ செக்ஸ் அண்ட் மெயில்ஸ் ஆதி டீட்டெயில்ஸ் டு சென்னைஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் ஆதிஸ் ஹோம். ஹீ கால் ஷாம். ஷாம், சொல்லு அப்படின்னு கடுப்பாக சொல்கிறார். ஆதி, நான் இந்தியா வரேன். ஷாம், என்ன? அருண் மேரேஜுக்கு வந்துட்டு கிளம்பிடுவேன். ஆதி, இல்லை, பெர்மனண்ட்டாக இந்தியா வரேன். ஷாம், சீரியஸாவா சொல்கிற? பெர்மனண்ட்டாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கு ஒரு வீடு பாரு. ஷாம், என்ன வீடா? அப்போ நாங்கள் என்ன காட்டிலையா இருக்கோம்? ஆதி, டேய். ஷாம், பின்ன என்னடா, இங்கே எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீ என்னடாடா வேறு வீடு பார்க்க சொல்கிற? ஆதி, அங்கே இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஷாம், ப்ளீஸ் ஆதி, எங்களுக்காக நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், எதுவும் ப்ராப்ளம் வராது, ப்ளீஸ் 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 சொன்னால் கேளு ப்ளீஸ். ஆதி, போதும்டா விடு. சரி, ஆனால் யாராவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறேன். ஷாம், அதெல்லாம் ப்ராப்ளம் வராது, நீ வா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. ஷாம் ஹாப்பியா இந்த நியூஸை அருண்கிட்ட சொல்கிறாரு. ரெண்டு பேரும் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. அகிலா சைட்லேருந்து நோ ரியாக்ஷன். புருஷோத்தமன், அகிலா இதுக்கு நீ சம்மதம் சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன். அகிலா, வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம், ஆனால் எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. ஷாம், அதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டான் ஆண்டி. வனஜா டு ஆர்த்தி, ஆதி இங்கே வந்து இருக்கவே முடியாது, அவனுக்கும் அகிலாவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஆர்த்தி, சண்டே வந்து திரும்ப ஆஸ்திரேலியாவே போயிட்டால் நிம்மதியாக இருக்கும். வனஜா, ஆல் டிஸ்பர்ஸ். ஸோ ஒரு வழியாக ஆதிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டுடே மார்னிங் ஆதி கேம் டு இந்தியா, ஃபைனலி இன் சென்னை ஏர்போர்ட். அருண், ஷாம் அங்கே பாரு ப்ரோ. ஷாம், ஹாய் ஆதி அப்படின்னு ரெண்டு பேரும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆதி, எப்படிடா இருக்கீங்க? அருண், நாங்கள் நல்லா இருக்கோம் ப்ரோ, நீ எப்படி இருக்க? ஷாம், இவனுக்கு என்னடா, நீ ஆயத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆதி, ஏய். ஷாம், நிஜமாக தான்டா. அருண், சரி வாங்க வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆல் த்ரீ இந்த கார். ஆதி,
அருண், பைக் ஷோரூமில் ஸ்டாப் பண்ணு. ஷாம், எதுக்கு ஆதி? ஆதி, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, எப்படி போகிறது? அதான் ஒரு பைக் வாங்கணும். அருண், ப்ரோ உனக்கு வேணும்னா பைக் என்ன, இம்பார்ட்டண்ட் கான்ஸே வர வைக்கலாம். அதுக்கு ஆதி, ஆனால் அது என்னோடய உழைப்பில் வாங்கினதாக இருக்கணும். அருண், நீ என்ன சொல்ல வர? ஆதி, இப்போ வாங்க போகிற பைக்குக்கு நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்கிறேன். அருண் ஏதோ பேச வர்றதுக்குள்ளே ஷாம் கண்ணாலே தடுக்கிறாரு. அருண் சைலண்ட் ஆகிடுறார். மூணு பேரும் பைக் ஷோரூம் போகிறாங்க. ஆதி சிங்கிள் பேமெண்ட்டில் பைக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ நில்லுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. வீட்டில் வேற யாரும் இல்லை. பின்னாடியிலேருந்து சுந்தரம், எப்படி இருக்கீங்க தம்பி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு மூச்சு விடாமல் பேசுகிறாரு. சுந்தரம்மை பார்த்த உடனே ஆதி ஃபேஸ் பிரைட் ஆகுது. அருணும் ஷாமும் இதை நோட் பண்ணுறாங்க. ஆதி, கொஞ்சம் மூச்சு விடுங்க அங்கிள். அம்மா எப்படி இருக்காங்க? சுந்தரம், அகில அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆதி, நான் கேட்டது சாவித்ரி அம்மாவை. சுந்தரம்க்கு கண் கலங்குறாரு. ஆதி, என்னாச்சு அங்கிள்? சுந்தரம், நீங்கள் மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னு அவள் கோயிலுக்கு போயிருக்கா. அருண், சரி உள்ளே போய் பேசிக்கலாம், நீங்கள் கொண்டு வாங்க சுந்தரம் அப்படின்னு சொல்ல ஆதி முறைக்கிறாரு. அருண், சாரி அங்கிள், கொண்டு வாங்க. சுந்தரம், பரவாயில்ல சின்ன தம்பி அப்படின்ட்டு ஆரத்தி கொண்டு வராங்க. அருண், ஆனால் லேடிஸ் தானே எடுக்கணும். அதுக்கு ஷாம், நல்ல மனசோட யார் வேணாலும் எடுக்கலாம். சுந்தரம் ஆரத்தி எடுக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அட் நைட் டின்னர் டைம், எவ்ரி ஒன் அசம்பிள் எக்ஸப்ட் ஆதி அருண் ஷாம். புருஷோத்தமனும் சாவித்ரியும் ஆதியை பார்க்கணும்னு ஆசையாக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஆதி அருண் ஷாம் கீழே வர்றாங்க. ஆதி வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க. புருஷோத்தமன் ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதியும் ஸ்மைல் பண்ணுறாரு. சாவித்திரியாக பார்க்குறாரு. ஆதி உடனே, எப்படி அம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அகிலா திரும்பி பார்க்குறாங்க. சாவித்திரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆதி எதுவும் பேசலன்னு. அகிலா, தன்னை தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மைண்ட் வாய்ஸில், நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவனுக்கு இஷ்டம் இருந்தால் பேசுவான் இல்லாட்டி பேச மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதி சாவித்திரிக்கிட்ட போகிறாரு. ஆதி, எப்படி இருக்கீங்க அம்மா அப்படின்னு கேட்க சாவித்ரி, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க, இவ்வளோ இழைச்சிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே வனஜா, போதும், அவன் ஒன்றும் உன்னோட பையன் இல்லை, நீ நடிக்கிறத முதல்ல நிறுத்து. ஆதி கோபமாக ஏதோ சொல்ல வராரு. அப்போ சாவித்ரி கண்ணாலே எதுவும் சொல்ல வேணான்னு தடுக்கிறாங்க. ஆதி கோபமாக போகிறாரு. அந்த கோபத்தோடு அவர் வெளியே கிளம்பும்போது தான் பார்வை பார்த்து இடித்தது. அப்புறம் வந்த சீன்ஸ் எல்லாமே இப்போ ப்ரெசண்டாக நடந்த சீன்ஸ். டு பி கண்டினியூட்.